அருமை நண்பர்களே, பழங்கால நடிகர் தியாகராஜ பாரதியை பற்றி அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வெறும் 14 படத்தையே நடித்து சூப்பர் ஸ்டார், அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வாங்கியவன். ஆள் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கார், நிறைய பெண்கள் வந்து அவர் மேலே மோகம் கொண்டிருந்தார்கள். தங்கத்தட்டில் சாப்பிட்டவர்னு சொல்ல முடியும், அவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர். ட்ரெயினில் வரப்போ ட்ரெயின்லேருந்து இறங்க முடியாத அளவுக்கு கூட்டம், அவ்வளோ கூட்டம். அவர் படத்தையும் சரி அவரையும் தனிப்பட்ட முறையில் ரசித்தாங்க. அதான் சொல்லியா சார், தங்கத்தட்டில் சாப்பிட அவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தார். ஆனால் இவருடைய கடைசி காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை மாற்றமாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர்கள் கூட ஒரு கட்டத்திலே சில காரணங்களால் தடுமாறி அவர்கள் வாழ்க்கை வேறு திசையிலே மாறி செல்லும். அதே மாதிரி இவருக்கும் அதே மாதிரி ஏற்பட்டது. கடைசி காலத்தில் ஒரு கொலைக்குற்றத்திலே மாட்டி ஜெயிலில் போய் கண்ணு தெரியாமல், இன்னும் சொல்லப்போனாக்கா அவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர் சாப்பாடுறதுக்கு வரி இல்லாமல் ஓரளவு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்காரு. அப்போது கவிஞர் வாலி அவர்கள் அந்த வழியாக போனவர் அவரை கண்டுபிடிச்சிட்டார். யாருன்ட்டு பல பேருக்கு தெரியல, அவர் அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் மிகப்பெரிய சிறந்த நடிகர், ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரியாமல் அவர் யாருமே கண்டுக்கல. அப்போ இவர் போய் அவர் கையை பிடிச்சிட்டு, ஐயா நான் வந்து என் பேர் வாலி, நான் சினிமா படங்கள்லாம் நிறைய பாட்டு எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு ஒன்று, ஓ நீ தம்பி வாலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையை பிடிக்கிறாரு. இதில் என்ன இதுனாக்கா, அவர் கையை பிடிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் தவம் இருந்தார்கள் அவர் வந்து பீக்கில் இருக்கிறப்போ. ஆனால் இப்போ வந்து அவரை கண்டுக்க கூட ஆள் இல்லை. அவர் வந்து அவர் கையை பிடிச்சி நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் சொல்கிற பொழுது, அதுதான் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்கிறாங்கல்ல, பல பேர் வாழ்க்கை அப்படித்தான். மிகப்பெரிய ஜமீன்தார் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கூட ஒரு காலத்தில் திசை மாறி போய் தன்னுடைய வாழ்க்கை நெறியை மாறி போயிருக்கும். இன்னொருத்தர் வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுப்பாராம் கவிஞர் வாலிக்கு, ஒரு பையனை விட்டு அனுப்புவாரான். இந்த பையன் கடிதம் கொண்டு வருகிற இந்த பையன்கிட்ட வந்து, நீ வந்து ஒரு 5 or 10 காசு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேறு யாரும் இல்லை, கண்ணகி படத்தில் வந்து மிகப்பெரிய வசனங்கள் எழுதினவர். யாரும் மறக்க முடியாத வசனங்களை எழுதி, அதில் மட்டும் இல்லை பல படங்களில் வசனம் எழுதியவர். ஒரு காலத்து நல்லா வாழ்ந்தவர், கஷ்டப்பட்டு இப்போ எனக்கு 10 or 20 கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாலிக்கு கடிதம் எழுதுவாரான். எவ்வளோ சோகமான கதை. அதே மாதிரி மாடி விட்டு ஏழை என்று சொல்வார்கள், மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவர். எம்ஜிஆர் சிவாஜி நடித்த படங்களில் கூட அதிகமாக சம்பளம் வாங்கணும்னு சொல்லுவாங்க சந்திரபாபு அவர்கள். அவர் ஆடுவார் பாடுவார் எல்லா திறமையிலும் உள்ளவர். அவர் என்னன்னாக்கா, கடைசி காலத்தில் ஒரு மாடி வீட்டில் தங்கியிருக்காரு. அங்கேருந்து கீழே வர்றப்போ அப்போ எதிர்த்தாப்பில் வந்து இவரை பார்ப்பறான் கவிஞர் வாலி அவர்களை. நான் 2-5 சிகரெட் தான் குடிப்பேன், இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, ஏதாவது ஒரு சிகரெட்டு உன்னால் முடிஞ்சால் வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அப்போ பாருங்கள் எப்படி கடைசி காலகட்டத்தில் எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் கூட காலம் மாறுகிறது பாருங்கள். அதுக்குறையும் நீங்கள் சிவாஜிக்கு ஈக்குவலாக நடிக்கிற நடிகரை திலகம் சாவித்திரி அவர்கள், நீங்கள் கேள்விப்பட்ட ஜெமினி கணேசனோட மனைவி, கடைசி காலத்தில் காரில் வந்துட்டு கவிஞர் வாலி அவர்களே எனக்கு ஏதாவது நாடகத்தில் நடிக்கிற மாதிரி கதைகள் எழுதி கொடுங்க, நான் ஒரு குழி வச்சுட்டு அந்த நாடகத்தில் நடித்து அதில் வர வருமானத்தை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இதில் வந்து என்னென்னாக்கா, நம்ம இன்று வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கடைசி வரையும் இருக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அதனால் வாழ்கிற காலத்தில் ஒன்று, இதிலேருந்து என்ன தெரியுதுனாங்க, வாழ்கிற காலத்தில் நம்ம செலவு போக நம்ம கொஞ்சமாவது சேமித்து வைக்க வேண்டும். 1, 2, இந்த வாழ்க்கை நிரந்தரம் என்று நினைக்கக்கூடாது, எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும்.